மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கற்பது தமிழ் என்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழ் எழுதப்பழகு பகுதியில் டிஎன்பிசி பொதுத்தமிழ் தேர்வுக்கான பகுதிகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய வகுப்பில் நாம் வினைமுற்று குறித்து பார்த்தோம். வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கல் வினைமுற்று என்று வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் தெரிநிலை வினைமுற்றுக்கு நீங்களாக மற்ற வினைமுற்றுகள் குறித்து பார்ப்போம். அடுத்து குறிப்பு வினைமுற்று நாம் பார்ப்போம். அடுத்து ஏவல் வினைமுற்று, அடுத்து வியங்கல் வினைமுற்று. மற்றும் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வினைமுற்று. சரி, குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன என்று இன்று பார்ப்போம். குறிப்பு வினைமுற்று அப்படின்னா, குறிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ குறிப்பால் ஒன்றை உணர்த்தும், மறைமுகமாக உணர்த்தும்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு, காகம் கரியது அப்படின்னு ஒரு தொடர் நான் சொல்கிறேன், காகம் கரியது. அப்படின்னா என்ன பொருள் நீங்கள் எடுத்துப்பீங்க? காகம் கருப்பாக இருக்குது அப்படிம்பீங்க. அப்போ இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லலை, நீங்களாக இருக்கிறதுன்னு எடுத்துப்பீங்க. அப்போ அங்கே காலம் சொல்லப்படாமையே ஒரு காலம் இருக்குது. காகம் எப்பயுமே கருப்பாக தான் இருக்குது. அதனால் இப்போ நிகழ்காலத்தையே சொல்லுவோம், காலம், காகம் கருப்பாக இருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே காலம் என்பது மறைமுகமாக உள்ள ஒழிஞ்சிருக்கு. அவன் பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் பொன்னன்னா, பொன்னன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? பொன்னன் அப்படின்ற வார்த்தைக்கு பொன்னை உடையவன் அப்படின்னு என்பது பொருள். அவன் மதுரையான் அப்படின்றோம். அப்படின்னா என்ன, அவன் மதுரைனா மதுரை சேர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அதில் என்ன பண்ணலாம், காலம் இல்லை, நம்ம தான் காலத்தை சேர்க்கணும். நேற்று அவன் மதுரையான், இன்று அவன் சென்னையான்னு சொல்லலாம். அப்போ சென்னைக்கு இன்றைக்கி வந்துட்டான், நேற்று ஒரு மதுரையான்றதை இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லலாம். அப்போ காலம் அதில் இருக்காது, ரைட்டுங்களா? இது பார்க்குறதுக்கு பெயர் சொல் மாதிரியே இருக்கும். அதனால தான் ஒரு முறை தேர்வில் கேட்டிருந்தாங்க. அப்போ பொன்னன், நடையன், ஆரூரன், இனியன் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் மாதிரியே இருக்கும். ஆனால் அது உண்மையில் அது ஒரு வினைச்சொல். என்ன வினைச்சொல்? அது ஒரு குறிப்பு வினைச்சொல். அப்போ குறிப்பு வினைமுட்டில் நம்ம சொல்கிறோம். அப்போ இது எதை அடிப்படையாக கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர், இது வகையாக கொண்டு இது சொல்லப்படும். இப்போ இங்கே பாருங்கள், அதாவது இந்த குறிப்பு வினைமுற்று என்னதை எதை அடிப்படையாக கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அறுவகை பெயர்ச்சொல் பற்றி நம்ம பார்த்தோம். அந்த அறுவகையோட பெயர்ச்சொலுடைய அடிப்படையாக கொண்டு வரும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ பொறுப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொன்னன் அப்படின் இருக்கு. ஆனால் உண்மையில் பொன்னன் என்பது ஒரு பெயர்ச்சொல் அல்ல, அது ஒரு வினைமுற்று. அப்போ பொன்னை உடையவனாக இருக்கிறான் என்பதோடைய பொருள், அதில் காலம் தெளிவாக இல்லை. இனிமேல் பொன்னன் என்று கொடுத்து கேட்டால் நீங்கள் அவங்களுடைய அந்த விடையோட ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பொறுப்பெயர்னு இருந்தால் நீங்கள் அது கொடுக்கலாம், அல்லது அதை வந்து குறிப்பினை மட்டும் இருந்தால் அதை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். அடுத்து அப்போ பொறுப்பெயர் சொல்லியாச்சு. பொருள் இடம். அப்போ இடத்தை வச்சு சொல்லணும்னா, அப்போ ஆரூரன், ஆரூர் என்று ஊர், மதுரையான் அப்படின்னு சொன்னால் அப்போ இடத்தை அடிப்படையாக கொண்டு, அப்போ ஆரூரன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன சொல்லணும்னா, அது ஒரு இடப்பெயர்னு சொல்லக்கூடாது. இடப்பெயர் ஆப்ஷன் தான் இடப்பெயர் சொல்லலாம், ஆனால் அது உண்மையில் அது வந்து வினைமுற்று. இதுவரையிலும் அந்த கேள்வியை முறையாக இன்னும் கேட்கப்படலை. அது உண்மையில் பெயர் சொல்லாக வச்சுக்கிட்டு இடப்பெயர்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பொன்னன் அப்படின்னு ஒரு அது ஒரு குறிப்பு வினைமுற்று. ஆரூர்னு என்பது ஒரு குறிப்பு வினைமுற்று, இடத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாருங்கள், காலத்தை அடிப்படையாக கொண்டு வந்த சித்திரையான், காலத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. அதே பாருங்கள், சினையை வச்சு சொல்லணுன்னா நம்ம வந்து அவன் கரியன், பண்பை அடிப்படையாக கொண்டு வந்தது. அது தொழிலை அடிவிச்சுன்னா அவன் வந்து நடையன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொன்றும் பெயர்ச்சொல் அடிப்படையாக கொண்டு தான் இந்த குறிப்பு வினைமுற்று உருவாகின்றன. அப்போ வந்து நம்ம என்ன, இதெல்லாம் பெயர் சொல்லாக பார்க்கக்கூடாது, இதை நம்ம வந்து ஒரு குறிப்பு வினைமுற்றாக பார்க்கணும். அப்போ வினைச்சொல்லுடைய வகையில் ஒன்று தான் குறிப்பு வினைமுற்று. ரொம்ப அடிப்படையாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காலம் அதில் இருக்காது, நம்ம தான் அது காலத்தை நம்ம அதில் வந்து நம்ம பிரதியிட்டு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இயல்பாக அதுக்குள்ளே காலம் இருக்காது, பார்ப்பதற்கு பெயர்ச்சொல் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து நம்ம ஏவல் வினைமுற்றும் வியங்கல் வினைமுற்றும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் ஏவல் வினைமுற்று, வியங்கல் வினைமுற்று. சரி, ஏவல்னால் என்ன? ஏவல் வினைமுற்று, ஏவல் பில்லி சூடியம் சொல்லுவாங்க, அதே அந்த ஏவல் தான். ஏவல் என்பது அங்கே என்னது, ஒரு ஒரு சக்தி ஏவி விடுறதுக்காக தான் அந்த வார்த்தையை ஏவல்னு வச்சாங்க. அப்போ ஏவல் அப்படின்னா இப்போ என்னது, ஏவல்னால் கட்டளை இடுறதுன்னு பொருளாகுது. அப்போ கட்டளை இடுதல். சரி, கட்டளை இட்டு சொல்லணும்னா என்னது, அப்போ செய், படி, ஓடு, நட அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரே ஒரு வேர் சொல்லாக சொன்னால் செய், நட, ஓடுன்னு சொல்கிறோம். இதே வந்து வினைமுற்றாக சொல்கிறதா இருந்தால் செல்வாய், நடப்பாய், வருவாய், பார்ப்பாய், கேட்பாய் அப்படின்னு ஒருமையில் சொல்லலாம். ஒருத்தர் சொன்னால் இதே பல பேர் இருக்காங்க, கேட்பீர்கள், செய்வீர்கள், உண்மின், எழுமின், செல்மின். அப்போ மின் மின்ற வார்த்தையை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க, அழுமின், உளிமின், எழுமின் அப்படின்ற வாசகங்கள்லாம். அப்போ இந்த வாசகங்கள்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, பன்மையாக
ஒரு வந்து ஒரு ஏவல் வணி முற்ற சொல்கிறத சொல்லுது. அப்போ உண்மீன்னா உண்ணுங்கள் அர்த்தம், எழு மீன்னா எழுங்கள் அர்த்தம். அப்போ வந்து ஒருமையிலும் பன்மையிலும் பாருங்கள், படி அப்படின்னு வேர்ச்சொல்ல சொல்லி சொல்லலாம், அதுவும் ஏவல் வினை தான். அது படி படிப்பாய் செல்வாய், அதுக்கு பதிலாக பன்மையாக சொல்லியிருந்தால் படியுங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது படிமின் செல்லுங்கள் செல்மின் சொல்லலாம். சரி அடுத்து பாருங்கள், வியங்கோல் வினை முற்று. வியங்கோல் முற்று ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம், கா இ இயர் இந்த விகுதிகளை கொண்டு முற்று பெறும். இதுவும் பாருங்கள் கட்டளையிடுற மாதிரியும் வரலாம். அப்போ வாழ்த்துதல் வாழ்த்தலாம், வையலாம், சரிங்களா. அதே மாதிரி என்னது, கட்டளையிடலாம், வேண்டலாம், விதிக்கலாம். அப்போ விதித்தல் என்பது கட்டளையில் வருது. இந்த நான்கு பொருள்லையும் இந்த விகுதிகளை கொண்டு வந்தால், உதாரணத்துக்கு வார்த்தையில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வாழ்க, அப்போ கா கொண்டு வந்திருக்கு, வாளி வாளிய வாளியர். அப்போ வந்து வாளிக்கு முடியும் இ இயற்கு மட்டும் அதிக சொற்கள் இல்லை, ஆனால் கா கொண்டு நிறையா சொற்களை உருவாக்கலாம். செல்க வருக தருக பெருக ஒளிக வாழ்க வரு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தாவுக கொடுக்க சரிங்க நிற்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வினைமுற்றுகளை உருவாக்கிட்டே போகலாம். அப்படிங்கும் பொழுது பாருங்கள், இந்த நான்கு விகுதிகளை கா இய இயர் கொண்டு முடிவு பெற்றால் அது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். சரி இனி வந்து நம்ம இந்த வகைகள் குறித்து பார்த்துட்டோம். இந்த வினைமுற்று வகையில் இப்போ பார்த்துருக்கோம், இதோடைய எச்ச வகை. அப்போ வினை பற்றி பார்க்கும் பொழுது ஒன்று முற்று மற்றொன்று எச்சம் பார்த்தோம். இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம எச்சம் குறித்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.